பெங்களூருவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய திரைப்படங்களுக்கான பிரிவில் பண்ணையாரும் பத்மினியும் படத்திற்கு விருது கிடைத்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் திரைப்படத்திற்கு கர்நாடக அரசின் விருது கிடைத்துள்ளது. கர்நாடக சலனச்சித்ராவின் 7வது பெங்களூர் சர்வதேச திரைப்பட விழா கடந்த 4ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 170 திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. 44 நாடுகளைச் சேர்ந்த 170 திரைப்படங்கள் 10 திரையரங்குகளில் திரையிடப்பட்டன. இதில் எஸ்யு அருண்குமார் இயக்கிய பண்ணையாறு பத்மினியும் ஜி பிரம்மா இயக்கிய குற்றம் கடிதல் ஆகிய இரு தமிழ் படங்களும் திரையிடப்பட்டது. இரு படங்களுக்கும் பெரிய வரவேற்பு கிடைத்தது. இந்த நிலையில் தேர்வான திரைப்படங்களில் சிறந்த கன்னட திரைப்படம், இந்திய திரைப்படம், ஆசிய திரைப்படம், உலக திரைப்படம் ஆகிய பிரிவுகளில் தலா 3 சிறந்த திரைப்படங்கள் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டன. இதன் நிறைவு விழா கடந்த வியாழக்கிழமை இரவு பெங்களூருவில் கர்நாடக ஆளுநர் வாஜுபாய் வாலா தலைமையில் நடைபெற்றது. கர்நாடக திரைப்பட பிரிவில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட பிரகுதி ஆகசி பாலர் படங்களின் இயக்குநருக்கும் விருது கிடைத்தது. தலா 1 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய திரைப்படத்திற்கான பிரிவில் அன்ரூல் டாக்ஸ், எல்லோ மற்றும் தமிழில் விஜய் சேதுபதி நடித்த பண்ணியாரும் பத்மினியும் திரைப்படங்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டது. இதன்படி இயக்குனர் எஸ்யு அருண்குமார் விருதும் ₹1 லட்சம் பரிசு தொகையும் பெற்றார். இது குறித்து இயக்குனர் கூறியதாவது, பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படம் செக் குடியரசு, டெல்லி உள்ளிட்ட 6 திரைப்பட விழாக்களில் எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றது. இந்த திரைப்படத்திற்கு பெங்களூர் திரைப்பட விழாவில் விருது கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று இயக்குனர் எஸ்யு அருண்குமார் தெரிவித்துள்ளார்.